பிரபல தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கக்கூடிய எதிர்நீச்சல் என்ற சீரியலின் முக்கியமான கதாபாத்திரத்தில் வரக்கூடியவர்தான் ஈஸ்வரி அவர்கள். இவரது உண்மையான பெயர் கன்னிகா என்பதாகும். 2006 ஃபைவ் ஸ்டார் திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமானாலும் பின்னணி பாடகி என்பது நம் அனைவருக்கும் அறியாத ஒன்றுதான். சில சமயங்களில் இவர் பாடல்களையும் தொடர்ந்து பாடுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டார். ஆனால் எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காத காரணத்தினால் 4 படங்களில் மட்டும் நடித்து அந்த படங்களும் குறிப்பிட்ட அளவில் வெற்றி தேடித்தந்தது. அதற்கு பிறகு முழுமையாக தமிழ் சினிமாவிலிருந்து விலகி கன்னடம், தெலுங்கு போன்ற மிக முக்கியமான படங்களில் மற்றும் நிகழ்ச்சிகளில் நடுவராகவும் இருந்துள்ளார். இந்த நிலையில்தான் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியலின் இயக்குனர் திரு செல்வம் அவர்கள் முதல் வாய்ப்பை இவருக்கு வழங்கியுள்ளார். இவரது இயற்பெயரை கொண்ட கன்னிகா என்ற கதாபாத்திரம்தான் இவருக்கு பெயரும் சூட்டப்பட்டது. ஆனால் தனது முதல் படத்தில் தோன்றிய ஈஸ்வரி என்ற பெயர் எனக்கு வையுங்கள் என்று முறைப்படி அவரிடம் கேட்டுக்கொண்டதன் காரணமாக தற்பொழுது வரை அந்த கதாபாத்திரம் எதிர்நீச்சலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இருக்கிறது. ஆனால் இவரது குடும்ப வாழ்வை எடுத்துக்கொள்ளும் பொழுது இவரது கணவருக்கு புற்றுநோயின் காரணமாக தற்பொழுது தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அதற்காக மாதம் பல லட்சங்கள் செலவிடப்பட்டு வருவதாகவும் இன்று வரை அந்த கடன் அடைக்க முடியாமல் நீங்காத துயரத்துடன் தான் எனது தனிப்பட்ட வாழ்வு இருப்பதாகவும் நிகழ்ச்சி ஒன்றில் தற்பொழுது பேசியிருப்பது ஒட்டுமொத்த நிகழ்ச்சி பார்வையாளர்களுக்கும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. நமது சேனல் மூலியமாக அவரது குடும்பத்தில் ஏற்பட்ட அனைத்து துயரங்களையும் நீங்குவதற்கு பிரார்த்தனை செய்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.